இது நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கானே தெரியல. எக்டோலைஃப்னு ஒரு கம்பெனி ஆர்டிபிஷியலான அதாவது செயற்கையான கர்ப்பப்பையை உருவாக்கியிருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? வாங்க பார்க்கலாம். பெர்லின்ல இருக்க எக்டோலைஃப்னு ஒரு கம்பெனியோட லேப்ல கிட்டத்தட்ட 30,000 குழந்தைகளை பெத்தெடுக்கிறதுக்கான செயற்கையான கர்ப்பப்பையை உருவாக்கியிருக்காங்க. இந்த சின்ன பார்ட்ஸ்ல குழந்தைகள் வளர ஆரம்பிக்கும் போதே பேரண்ட்ஸ் விருப்பப்படுற மாதிரியே ஸ்கின் டோன், ஹேர் கலர், ஐ கலர், ஹைட், ஸ்ட்ரென்த், ஈவன் அந்த குழந்தையோட இன்டெலிஜென்ட் கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமா? இந்த கண்டுபிடிப்பு நடைமுறைக்கு வந்தா இதனால ஏற்படும் நன்மைகள்னு இவங்க சொல்ற விஷயங்கள், பேரண்ட்ஸுக்கு எதனாச்சும் பரம்பரை நோய் இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் மூலமா குழந்தை உருவாகும் போது அதை டிஎன்ஏல இருந்து கட் பண்ணி எடுத்துடலாமா? அது மட்டும் இல்லாம உடம்புல ஏதாச்சும் குறைபாடு இருந்துச்சுன்னா அதை முதலே தெரிஞ்சுக்கிட்டு குணப்படுத்திடலாம்னு சொல்றாங்க. இது மக்கள் தொகை கம்மியா இருக்க நாடுகள்ல பயன்படும்னு சொல்றாங்க. இது நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கானே எனக்கு புரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க.